कार्येषु मन्त्री कर्मेषु दासी भोजेषु माता शयनेषु रम्भा मनोनुकूलः क्षमा दरिद्री सद्गुणयुक्तः त्रियः धर्मपत्नी। சார், நான் அருண் பேசுறேன். அரவிந்த், தென்றல் இப்ப எப்படி இருக்கா? புல்லட் வெளியே எடுத்துட்டாங்க. நவ் ஷீஸ் ஓகே சார். தேங்க் காட். அப்புறம் என்ன விஷயம் சார்? நடந்த நினைச்சு பார்த்தா எங்க ரெண்டு பேருக்கும் ஆபத்து வரும்னு தோணுது. ஸோ தென்றல் பாதுகாப்புக்கு செக்யூரிட்டி வேணும். அதனால தான் நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணேன். எதுக்கு என்னோட பர்மிஷன்? நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேனே. தேங்க்யூ சார். ஆனா ஒண்ணு, அவளே உனக்கு ஏற்கனவே செக்யூரிட்டியா இருந்திருக்கா. அப்புறம் எதுக்கு அவளுக்கு சிபிஐ செக்யூரிட்டி? அன்னைக்கே உன் வாழ்க்கையில தென்றல் வீச போதுன்னு சொன்னேன் இல்லையா, அது இன்னைக்கு உண்மையாயிடுச்சு. வருஷம் முழுக்க தென்றல் வீசினாலும் வசந்த காலத்துல வீசுற தென்றல் தம்பா சுகமா இருக்கும். உன் வாழ்க்கைய வசந்த காலமா மாத்திக்க வேண்டியதே உன்கிட்ட தான்பா இருக்கு. சரி சரி, தென்றல பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கோ. ஓகே சார். சீ சார், உன்னை யார் சூர்யாவுக்கு பாய்சன் கேக்கும் பாய்சன் சாக்லேட்டும் கொடுக்க சொன்னது? நீ இப்படி அதிக பிரசங்கி தரமா நடந்துகிட்டீன்னா நம்ம மொத்த திட்டத்துக்கும் அது ஆபத்தை தான் வந்து முடியும். நீ கொடுத்த கேக்க சூர்யா சாப்பிட்டு அன்னைக்கு ரொம்ப நேரமா மயங்கி கிடந்தா. இதை பார்த்து சந்தேகப்பட்ட தாமரை மிச்சம் இருந்த கேக்கையும் குப்பையில கொண்டு போய் கொட்டிட்டா. இப்ப அவளுக்கு உன் மேல சந்தேகம் வந்திருக்கு. தேவையில்லாம காளியப்பன் கிட்ட வேற மருந்து கொடுத்து அனுப்பியிருக்க. இந்த விஷயம் தாமரைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இத பார், இனிமே நான் சொல்லாம நீ எதையும் செய்யக்கூடாது, புரிஞ்சுதா? சாரி மேடம், டாக்டர் சேஷாத்ரி கிட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது மருந்து மாத்திரை கேக்குன்னு கொடுத்தோம். அதே மாதிரி நினைச்சு இப்போ கொடுத்துட்டேன். முட்டாள், சேஷாத்ரியும் தாசும் ஒண்ணா? அவர் எவ்வளவு பெரிய டாக்டர் தெரியுமா? அவர் கொடுக்கற சூரனை ஒண்ணு போதும் நாம நினைச்சபடி சூர்யாவை மாத்துறதுக்கு. வேற எந்த மருந்து மாத்திரையும் தேவையில்லை. அவர் இது வரைக்கும் யாருக்குமே இந்த மாதிரி ராங்கா ட்ரீட்மெண்ட் கொடுத்ததே இல்லையா. நமக்காகவும் நம்ம பணத்துக்காக தான் ஒத்துக்கிட்டு இருக்காரு. மேடம், டாக்டர் சேஷாத்ரி கிட்ட பண்ணது ராங் ட்ரீட்மெண்ட்னு
தாமனை இன்னொரு டாக்டர் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த டாக்டர் பண்ணது ராங் ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்ட வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த டாக்டர் நமக்கு சஜஸ்ட் பண்ணதே தாமரதா. வேற யாருக்கும் இவர் மேல சந்தேகமே வராது. ஏன்னா இவர் தான் சிட்டிலேயே பெரிய டாக்டர். ஆல்மோஸ்ட் விஐபிஸ் ஃபெமிலியர்ஸ் எல்லாத்துக்குமே இவர் தான் டாக்டர். ஸோ யாருக்குமே இவர் மேல சந்தேகம் வராது. இவர் வைத்தியத்து மேலே சந்தேகம் வராது. வணக்கம். உக்கார். சாரிம்மா, ரவுண்ட்ஸ் போயிருந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால என்ன டாக்டர், பரவாயில்ல. அப்புறம் இதுல ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு, முழுசா 50 ரூபாய். பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க சொன்ன மாதிரியே சூர்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் டாக்டர், நீங்க கொடுக்கறது ராங் ட்ரீட்மெண்ட். வேற எந்த டாக்டர் அதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியவே முடியாதுமா. அதனாலதான் அலோபதியில மருந்து கொடுக்காம ஆயுர்வேதத்துல மருந்து கொடுக்குறேன். ஆனா ஒண்ணு, சூரணத்தை தவிர சூர்யாவுக்கு வேற ஏதாவது மருந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூரணத்தோட எஃபெக்டே போயிடும். நீங்க சொல்லிட்டா சரி டாக்டர், வேற எந்த மருந்தையும் கொடுக்க மாட்டோம். சூரணத்தை மட்டும் நீங்க தவறாம கண்டினியூ பண்ணிட்டு வந்தா கூடிய சீக்கிரம் நீங்க எதிர்பார்க்கிற ரியாக்ஷன் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நாங்க தைரியமா போறோம். அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க வரட்டா. தாமரே, இதோ வந்துட்டேங்க. அம்மா, நான் கிளம்புறேன். தாமரே, உனக்கு இந்த வாழ்க்கையே போதும்னு முடிவு பண்ணிட்டியம்மா? போதும்னு இல்லம்மா, இதுதான் என் வாழ்க்கைன்னு நான் தெளிவா தீர்மானம் பண்ணிட்டேன். இப்ப நீ சந்தோஷமா தான் போறிய, அதுல என்னமா சந்தேகம்? எனக்கு என்னவோ கவலையா இருக்குமா. நீ கவலைப்படுற அளவுக்கு என் வாழ்க்கை மோசமா இல்லம்மா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவர் முன்ன விட இப்ப எவ்வளவோ குணமாயிட்டாரு. கூடிய சீக்கிரமே அவரை முழுசா குணப்படுத்திட முடியும்னு நான் நம்புறேன். நீ தைரியமா இரு ரோஜா, அம்மாவை பாத்துக்க. அவர் வந்துட்டாரு போல இருக்கு. ஹலோ தாமரை, நீ வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டா அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அம்மா. எனக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேம்மா. சரிம்மா, வரேங்க. மேடம் வாங்க வாங்க, உட்காருங்க. ரோஜா, ஜூஸ் எடுத்துட்டு வாமா. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன், உங்க பொண்ணு எந்த புருஷன் வேண்டான்னு டைவர்ஸ் கேட்டாலும் அதே புருஷனோட இப்ப ஜோடியா வந்துட்டு போறா? என்ன பண்றதுமா, அன்னைக்கு என் புருஷனே இல்லைன்னு சொன்னவ இன்னைக்கு அவர்தான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போறா. அவ இப்படி மனசை மாத்திப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. பாவம், எப்படியோ தம் புருஷனுக்கு குணமாயிடும்னு நினைச்சுக்கிட்டு தம் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டாளே. அமெரிக்கா ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அதை போய் மிஸ் பண்ணிட்டாளே. எனக்கு கூட அதில் வருத்தந்தான். ஆனால் அவ இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லும்போது நாம் என்ன செய்யறது? ஒரு அம்மாவா நான் அவளுக்கு எல்லாத்தையும் செஞ்சேன். புருஷ வேண்டாம், டைவர்ஸ் தான் வேணும்னு சொன்னேன். சரின்னு நான் கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட்ல ரொம்ப மோசமா கேள்வி கேக்குறாங்க. எனக்கு டைவர்ஸ் வேண்டான்னு சொன்னேன். சரி வேண்டான்னு விட்டுட்டேன். திடீர்னு புருஷனுக்கு ஆபத்து, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு கிளம்பினா. சரி போன்னு சொன்னேன். ஒரேடியா அந்த வீட்லயே தங்கிடுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நானும் அந்த வீட்டில் போய் கூப்பிட்டேன், வர முடியாதுன்னு சொல்லிட்டா. சரி, அவ விருப்பம் போல வாழ்ட்டும்னு விட்டுட்டேன். அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. அவ்வளோ சின்ன பொண்ணு, வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாம பேசுறா. நீங்களும் அப்படியே விட்டுறதா? எப்படியாவது பேசி இங்க அழிச்சு வர வேணாமா? மேடம் போது, நிறுத்துங்க. இது எங்க அக்காவோட வாழ்க்கை, முடிவெடுக்க வேண்டியது அவதானே தவிர நீங்க யாரு? ரோஜா, என்னடி இது, பெரியவங்க மரியாதை கூட எல்லாம் எப்படி பேசுற? போடி உள்ள. இவங்களா பெரியவங்க? பெரியவங்க மாதிரி நடிக்கிற சின்னவங்கம்மா. இப்ப வாய் மூட பெரியா இல்லையா? நான் ஏன் மூடணும்? முதல்ல அவங்கள பேசாம இருக்க சொல்லுங்க. ஏண்டி இப்படியா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசுறது? வீட்டுக்கு வந்தவங்க மரியாதை இல்லாம நடந்துட்டா நாமளும் அப்படிதாம நடந்துக்கணும். என்ன வாழ்க்கை உனக்கு? முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. முடியாது. வேண்டாங்க, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசுறா, விட்டுருங்க. இல்லம்மா, அவ பரவாயில்லைங்க. நான் வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், வரேன்.
எப்படி இருக்கம்மா? பரவாயில்ல. எப்படியோ உன் உயிரை பணையம் வச்சு அரவிந்த் உயிரை காப்பாத்திருக்கம்மா, ரொம்ப நன்றிமா. மாமா, தென்றல் இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கா. அவகிட்ட இமோஷனலா இப்ப பேசலாமா? கொஞ்ச நேரம் அவ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். சரிமா. அரவிந்த், தென்றலை மாடி கூட்டிட்டு போ. வா தென்றல். காதல் செஸ்ல எங்க அப்பா எதிர்பாராத அளவுக்கு காயினை நகர்த்தி திடீர்னு செக் வச்சிட்டாரு. ஆனா நான் விட போறதில்ல. புத்திசாலித்தனமா யோசிச்சு சாமர்த்தியமா காயினை நகர்த்தி கேம்ல நிச்சயமா நான் தான் ஜெயிக்க போறேன். நீ தைரியமாயிரு. இந்த உலகத்திலேயே என்னால தாங்கிக்கவே முடியாத விஷயம் ரெண்டு. ஒன்னு சோமாலியா நாட்டு வறுமை, இன்னொன்னு ஓ முகத்துல தெரியற சோகமான வெறுமை. உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரெண்டு. ஒன்று மோனாலிசா ஓவியத்தில் இருக்க ஸ்மைல், அப்புறம் ஏ மோனாவோட முகத்தில் இருக்க ஸ்வீட் ஸ்மைல். அப்பா சிரிச்சிட்டியா? நாளைக்கு உனக்கு பர்த்டே, இப்படி தான் இருக்கணும்டா. சுந்தர், நாளைக்கு என் பர்த்டேக்கு என்ன வாங்கி தர போறீங்க? ட்ரெஸ். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். என்னது இந்த அழகான கழுத்துக்கு வைர நெக்லஸ்? ரியலி? யா. எனக்கு ரொம்ப நாளா வைர நெக்லஸ் வாங்கி போட்டுக்கணும்னு ஆசை, ஆனா என்னால முடியல. இனிமேல் அந்த கவலை உனக்கு தேவையில்லை. ஆசைப்படுறது மட்டும்தான் உண்டி ஊட்டி, அதை வாங்கி கொடுக்கறது ஏன் பொறுப்பு? ரொம்ப தேங்க்ஸ் சுந்தர். ஏய், ஆபீஸ். அதுக்கு தானே இங்க தர போறேன். ஏய், என்ன அரவிந்த்? சாப்பாடு அண்ணே. யாருக்கு? தென்றலுக்கு. கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். பரவாயில்ல, நானே கொண்டு போய் கொடுக்குறேன். நடக்கட்டும் நடக்கட்டும். மாமா தாமரை உட்காரு. தாமரை தாமரை உட்காரு, சாப்பிடலாம். இல்ல மாமா, நானும் காளியப்பன் கூட சேர்ந்து பரிமாறுறேன். ஆமா, ஏன் அரவிந்த காணோம்? ஆமா காளியப்பண்ண, அரவிந்த் மாடியில் இருப்பான், போய் கூட்டிட்டு வாங்க. சரிம்மா. வேண்டாண்ண. ஏம்மா? அரவிந்த் சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்காரு. யாருக்கு? தென்றலுக்கு. இந்த வீட்டுக்கு தென்றல் வந்ததுக்கு அப்புறம் அரவிந்த் சுத்தமா மாறிட்டாரு. இத்தனை நாளா எதையோ பறிகொடுத்த மாதிரி இருந்த அரவிந்த் முகத்துல இப்பதான் ஒரு தெளிவே தெரியுது. நீ சொல்றதுதான் கரெக்ட். நானும் கவனிச்சுட்டு தான் வரேன். அரவிந்த் கிட்ட இப்ப நல்ல மாற்றம் தெரியுது. கல்யாணத்தை பத்தி பேசும்போதெல்லாம் பிடி கொடுக்காம நழுவிட்டு இருந்தவன் இப்ப கேட்டா ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். நிச்சயமா ஒத்துப்பாரு மாமா. கடந்த காலம் என்னன்னே தெரியாத தென்றல அரவிந்த் காப்பாத்திருக்காரு. அரவிந்துக்கு வந்த ஆபத்துல இருந்து தென்றலும் காப்பாத்திருக்கா. ரெண்டு பேருக்குள்ளயும் இருந்த நன்றி உணர்ச்சி வளர்ந்து அன்பா காதலா மாறியிருக்கு. எனங்க, அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடந்தாலாவது நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரத்துக்கு வழி பெறக்கும்.